மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்ப மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் எண்ணியல் பார்க்க போறோம். எண்களை பற்றின படிப்புக்கு பேரு தான் எண்ணியல். இப்ப எண்கள்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா இயலெண்கள். இயலெண்கள் எப்படி இருக்கும்னா, ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கும். ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அன்சோ ஒன்னு போயிட்டே இருக்கிற எண்களுக்கு பேரு இயலெண்கள். இப்ப இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது முழு எண்கள். முழு எண்கள் எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா, ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். ஜீரோ, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலுன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு முழு எண்கள். இப்ப அடுத்தது நம்ம செவன்த்ல எதுல என்ன பார்க்க போறோம்னா, முழுக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். முழுக்கள் எப்படி இருக்கும்னா, நடுவுல ஜீரோ, இந்த சைடு ஒன்னு ரெண்டு மூணுன்னு போயிட்டே இருக்கும். இந்த சைடு மைனஸ் ஒன்னு, மைனஸ் ரெண்டு, மைனஸ் மூணுன்னு போயிட்டே இருக்கும். இந்த எண்களுக்கு பேரு தான் முழுக்கள். இப்ப முழுக்கள்ல ஜீரோவும் இருக்கும், பிளஸ் நம்பர்ஸும் இருக்கும், மைனஸ் நம்பர்ஸும் இருக்கும். இதுக்கு பேரு மிகை எண்கள். இதுக்கு பேரு குறை எண்கள். மைனஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குறை எண்கள், பிளஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மிகை எண்கள். ஒண்ணுமே இல்லைனாலும் பிளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகே, இப்ப இந்த சைடு போக போக சின்ன நம்பரா போயிட்டே இருக்கும். அப்படின்னா மைனஸ் நூறு ரொம்ப சின்ன நம்பர், அதை விட மைனஸ் பத்து பெரிய நம்பர், அதை விட மைனஸ் மூணு பெரிய நம்பர், அதை விட மைனஸ் ரெண்டு பெரிய நம்பர், மைனஸ் ஒன்னு பெரிய நம்பர், மைனஸ் ஒன்னை விட ஜீரோ பெரிய நம்பர். அப்புறம் இந்த பக்கம் போக போக பெரிய நம்பரா போயிட்டே இருக்கும். இது உனக்கு தெரியும். ஓகே, இப்ப இந்த முழுக்கல்ல கூட்டல் எப்படி பண்றது அப்படிங்கற பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கூட்டல்னா தெரியும், ரெண்டு எண்களை போட்டு அந்த எண்களை கூட்ட போறோம். முழுக்கல்ல கூட்டல் எப்படின்னு பார்ப்போம். முழுக்கல்ல என்னன்னு முதல்ல மேல எழுதி போய் எண் கோட்ல ஜீரோ, ஒன்னு, ரெண்டு, மூணு, அன்சோ ஒன்னு போயிட்டே இருக்கும். இந்த சைடு மைனஸ் ஒன்னு, மைனஸ் ரெண்டு, மைனஸ் மூணு, அன்சோ ஒன்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் முழுக்கல். இப்ப இந்த முழுக்கள்ல இருந்து ரெண்டு எண்களை எடுத்து நம்ம கூட்ட போறோம். எடுத்துக்காட்ட மிகை எண்கள், பிளஸ் நம்பர்ல இருந்து ரெண்டு நம்பர் எடுத்து கூட்டணும்னா, இப்ப நாலையும் அஞ்சையும் கூட்டணும்னு வச்சுக்கோ. சாதாரண கூட்டல் தான், நாலையும் அஞ்சையும் கூட்டினா ஒன்பது. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்ப முழுக்கள்ல இந்த பிளஸ் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோவும் இருக்கு, மைனஸ் நம்பர்ஸும் இருக்கு, பிளஸ் நம்பர்ஸும் இருக்கு. இப்ப ரெண்டு பிளஸ் நம்பர் எடுத்து எப்படி கூட்டுறதுன்னு பாத்துட்டோம். அடுத்தது ரெண்டு மைனஸ் நம்பர் எடுத்து எப்படி கூட்டுறதுன்னு பாப்போம். இதுலயே கூட்டலாம். மைனஸ் நாலையும் மைனஸ் அஞ்சையும் கூட்டணும்னு வச்சுக்கோயேன். இப்ப என்ன பண்ணோம்னா, சாதாரண கூட்டல் தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, முழுக்கல்ல கூட்டும் பொழுது ரெண்டு நம்பரை தானே எடுத்து கூட்டுவோம். ஒரே குறியாக இருந்தால் கூட்டல், வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்க வேண்டும். இதை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு நம்பரை எடுத்து கூட்டும் பொழுது அந்த இரண்டு நம்பரையும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். அந்த ரெண்டு நம்பரும் ஒரே குறியா இருந்துச்சுன்னா கூட்டணும், ரெண்டு நம்பரும் வெவ்வேறு குறியா இருந்துச்சுன்னா கழிக்கணும். இது கூட்டலுக்கு மட்டும்தான். இப்ப இது ரெண்டும் ஒரே குறியா இருக்கா வெவ்வேறு குறியா இருக்குதான் பாரு. இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, ரெண்டுமே ஒரே குறி. ஒரே குறியா இருந்தா கூட்டணும், இந்த நம்பரை மட்டும் கூட்டு. அஞ்சு நாளையும் கூட்டினா ஒன்பது. கூட்டிட்டு இந்த பெரிய நம்பரை பார்க்கணும். இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்னா, அஞ்சு தான் பெரிய நம்பர். இந்த அஞ்சுக்கு முன்னாடி என்ன குறி இருக்குன்னு பாக்கணும். மைனஸ் குறி இருந்துச்சுன்னா அந்த மைனஸ் குறியை போடுறோம். புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்தது வெவ்வேறு குறி எடுத்துப்போம். மைனஸ்ல ஒரு நம்பரும் பிளஸ்ல ஒரு நம்பரும், மைனஸ்ல ஒரு நம்பரும் பிளஸ்ல ஒரு நம்பரும் எடுத்துட்டு கூட்டுவோம். இப்ப நான் சொன்ன மாதிரி வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்க வேண்டும். கூட்டல்னு சொல்லிட்டு கழிக்கணும்னு சொல்றீங்க என்ன சார்? கேட்கக்கூடாது. கூட்டலோட விதியே, ஒரே குறியா இருந்துச்சுன்னா கூட்ட வேண்டும், வெவ்வேறு குறியா இருந்துச்சுன்னா கழிக்க வேண்டும். கூட்டல்ல தான், கூட்டலான்னு முதல்ல பாக்கணும். கூட்டல் வெவ்வேறு குறி இருக்கு, வெவ்வேறு குறியில கழிக்கணும். எதுல இருந்து எதை கழிக்கணும்னா, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். அஞ்சுல நாலு போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளவு? ஒண்ணு. இப்ப என்ன பண்ண, பெரிய நம்பரோட குறிய போடுறோம். பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன குறி இருக்குதுன்னா பிளஸ் குறி இருக்கு, அதை போட்டு. புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்தது பிளஸ்ல ஒரு நம்பர், மைனஸ்ல ஒரு நம்பர். அதே மாதிரி இந்த நம்பரை வந்து பிளஸ் எடுத்துக்கோ, இந்த நம்பரை மைனஸ் எடுத்துக்கோ. இது ரெண்டையும் எப்படி கூட்டுறதுன்னு பாரு. ரெண்டு ஒரே குறியா வெவ்வேறு குறியான்னு பாக்கலாம். வெவ்வேறு குறி, இங்க பிளஸ் இருக்குது, இங்க மைனஸ் இருக்கு. வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்க வேண்டும். அஞ்சுல நாலு போயிடுச்சுன்னா பாக்கி ஒண்ணு. கழிச்சுட்டு பெரிய நம்பரோட குறிய போடுறோம். பெரிய நம்பருக்கு முன்னாடி இது நாலு அஞ்சையும் கம்பேர் பண்ணி பாக்கணும். நாலுலயும் அஞ்சு, பெரிய நம்பர் வந்து அஞ்சு தான். அஞ்சுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒண்ணு. இப்ப புரிஞ்சுச்சா? ரெண்டு நம்பர் நாலு அஞ்சுன்னு தான் எடுத்திருக்கிறோம், அதை டிஃபரெண்ட் டிஃபரெண்டா போட்டிருக்கிறோம். ஒன்னு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வருது பாரு. அதனால நீ சின்னதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ஆன்சர் தப்பா போயிடும். எதுக்குமே ஒரே ஆன்சர் வராது, அதனால கவனமா போடும்.
ரெண்டே விஷயம் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே குறியா இருந்தா கூட்டணும், வெவ்வேறு குறியா இருந்தா கழிக்கணும். நீ கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி, ரெண்டுத்துல பெரிய நம்பர் எது இருக்குதோ அதோட குறிய போடணும். இதோட குறி பிளஸ்ங்கிறதுனால பிளஸ், இதோட குறி மைனஸ்ங்கிறதுனால மைனஸ், இதோட குறி பிளஸ்ங்கிறதுனால பிளஸ், இதோட குறி மைனஸ்ங்கிறதுனால மைனஸ். கவனமா போட்டுறீங்களா? ஓகே. இப்ப அடுத்ததான் நம்ம கூட்டல் பண்புகள் என்னன்னு பாப்போம். கூட்டல் பண்புகள் என்னன்னா அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கூட்டல் சமணி, கூட்டல் எதிர்மறை, இது எல்லாமே முழுக்களுக்கு உண்டான்னு பாக்கலாம். அடைவு பண்புனா என்னன்னா, முழுக்கள்னா ஏற்கனவே சொன்னதுதான், நடுவுல ஜீரோ இருக்கும், ஒன்னு ரெண்டு மூணு அன்சோ ஒன்னு போயிட்டே இருக்கும், இந்த சைடு மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு அன்சோ ஒன்னு போயிட்டே இருக்கும். அடைவு பண்பு அப்படின்னா என்னன்னா, இங்க ரெண்டு நம்பரை எடுத்து நம்ம கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டி வர விடை வந்து முழுக்கள்லயே இருக்கணும், அதுக்கு பேர் தான் அடைவு பண்பு. அதாவது இங்க இருந்து ஒரு மைனஸ் மூணையும் இங்க இருந்து ஒரு பிளஸ் அஞ்சையும் எடுத்து கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் என்ன வரும்னா ரெண்டு வெவ்வேறு குறியா இருக்கிறதுனால கழிக்கணுமா, அஞ்சுல மூணு போயிடுச்சுன்னா பாக்கி ரெண்டு, பெரிய நம்பர் அஞ்சுக்கு முன்னாடி பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் ரெண்டு, இந்த பிளஸ் ரெண்டு ஒரு முழுதான். இந்த மாதிரி ரெண்டு முழுக்களை எடுத்து கூட்டும் பொழுது அது ஒரு முழுவாவே வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அடைவு பண்பு. ஓகே. அடுத்தது பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா என்னன்னா, ஏ பிளஸ் பியும் பி பிளஸ் ஏவும் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரிமாற்று பண்பு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். இப்ப பரிமாறுறதுன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்குறது, இவங்க இந்த இடத்துக்கு போயிடுவாங்க இவங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, அதனாலதான் அதுக்கு பேர் பரிமாற்று பண்பு. ரெண்டு நம்பர் எடுத்து கூட்டு, அஞ்சையும் மூணையும் கூட்டினாலும் மூணையும் அஞ்சையும் கூட்டினாலும் சமம் தான், அஞ்சையும் மூணையும் கூட்டினாலும் எட்டு தான், மூணையும் அஞ்சையும் கூட்டினாலும் எட்டு தான், ரெண்டு சமமா வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி சமமா வந்துச்சுன்னா பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது, ரெண்டு சமம், பரிமாற்று பண்பு உண்டு, அடைவு பண்பு உண்டு, பரிமாற்று பண்பு உண்டு. அடுத்தது சேர்ப்பு பண்பு அப்படின்னா என்னன்னா, சேர்த்து சேர்த்து எழுதுறது, மூணு நம்பர் சேர்ப்பு பண்புக்கு மூணு நம்பர் எடுத்துக்கணும், ஏ பி சி மூணு நம்பர் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா அடுத்தது இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும், இதுக்கு பேர் தான் சேர்ப்பு பண்பு. சாதாரண நம்பர்ஸ் தான், மூணு நம்பர் எடுத்துக்கோ, ரெண்டு மூணு நாலு அப்படின்னு மூணு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மூணையும் நாலையும் முதல்ல சேர்த்து போட்டோம், அப்புறம் ரெண்டையும் மூணையும் சேர்த்து போட்டோம், இது ரெண்டு சமமா வருதான்னு பார்க்கணும். எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பிராக்கெட்ல உள்ள கூட்டல தான் நீ முதல்ல போடணும். பிராக்கெட்ல என்ன கூட்டல் இருக்குதுன்னா, மூணையும் நாலையும் கூட்ட சொல்லியிருக்காங்க, மூணையும் நாலையும் கூட்டினா ஏழு, இந்த சைடு பிராக்கெட்ல எதை கூட்ட சொல்லிருக்காங்கன்னா ரெண்டையும் மூணையும் கூட்ட சொல்லிருக்காங்க, அஞ்சு பிளஸ் நாலு, ரெண்டையும் ஏழையும் கூட்டினாலும் ஒன்பது தான் வருது, அஞ்சையும் நாலையும் கூட்டினாலும் ஒன்பது தான் வருது, அப்படின்னா சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது, முழுக்களில் சேர்ப்பு பண்பு உண்டு கூட்டல். அடுத்தது கூட்டல் சமணி. கூட்டல் சமணினா என்னன்னா, ஜீரோ அதாவது அஞ்சோட ஜீரோவை கூட்டினாலும் ஜீரோவோட அஞ்ச கூட்டினாலும் ரெண்டும் சமமா தான் வரும், வேற எந்த நம்பர் கூட்டினா சமமா வரும், அஞ்சோட ஜீரோவை கூட்டினாலும் அதே அஞ்சு தான் வரும், ஜீரோவோட அஞ்ச கூட்டினாலும் அதே அஞ்சு தான் வரும், அதுக்கு பேரு தான் கூட்டல் சமணி. இப்ப அஞ்சோட ஒன்னு கூட்டினா அஞ்சு வராது ஆறு வரும், அஞ்சோட ரெண்ட கூட்டினா ஏழு வரும், ஆனா எதை கூட்டினா அஞ்சே வரும்னா ஜீரோவை கூட்டினா மட்டும்தான் அஞ்சையும் ஜீரோவையும் கூட்டினா அஞ்சே ஆன்சரா வரும், ஜீரோவையும் அஞ்சையும் கூட்டினா அஞ்சே ஆன்சரா வரும். அது மாதிரி இதே நம்பரா ஆன்சரா வர்றதுக்கு நம்ம எதை கூட்டுறோமோ அதுக்கு பேரு தான் கூட்டல் சமணி, அது என்னன்னா ஜீரோ. கூட்டல் எதிர்மறைனா என்னன்னா, அஞ்சோட எந்த நம்பரை கூட்டினா ஜீரோ வரும்னு பார்க்கணும், இந்த கூட்டல் சமணி ஆன்சரா வரும், அஞ்சோட மைனஸ் அஞ்சை கூட்டினாதான் ஜீரோ வரும், அதே மாதிரி மைனஸ் அஞ்சோட பிளஸ் அஞ்சை கூட்டினா ஜீரோ வரும். அப்ப கூட்டல் எதிர்மறைனா என்னன்னா, ஏயின் கூட்டல் எதிர்மறை மைனஸ் ஏ, மைனஸ் ஏயின் கூட்டல் எதிர்மறை பிளஸ் ஏ, குறிய மாத்தி போடணும் கூட்டல் எதிர்மறைனா. ஓகே, புரிஞ்சுக்கிட்டே எதா கூட்டல் பண்புகள் மொத்தம் எத்தனை பண்பு இருக்குதுன்னா அஞ்சு பண்பு, அடைவு பண்பு, அடைவு பண்பு உண்டு, பரிமாற்று பண்பு உண்டு, சேர்ப்பு பண்பு உண்டு, கூட்டல் சமணி ஜீரோ ஜீரோ இதுலயேதான் இருக்கு, கூட்டல் எதிர்மறை அதுவும் இதுலயேதான் இருக்கு, எல்லா நம்பருக்கும் எல்லா நம்பருக்கும் இங்க மைனஸ் நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, புரிஞ்சுச்சா? இப்ப பயிற்சி ஒன்னு புள்ளி ஒன்னு பாக்கலாம். பயிற்சி ஒன்னு புள்ளி ஒன்னுல ஃபர்ஸ்ட் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கணக்கு பாரு, மைனஸ் முப்பது பிளஸ் இந்த டேஷ்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க,
நமக்கு தெரியாத நம்பரை x னு வச்சுப்போம் இல்லையா, அதனால டேஷ்ல x னு வச்சுக்கோ. இந்த x ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப x is equal to ஏற்கனவே 60 இருக்குது, இங்க இருக்கிற மைனஸ் 30 அந்த சைடு கொண்டு போகணும். ஈக்குவல் டுக்கு வலது பக்கம் கொண்டு போகணும். ஈக்குவல் டுக்கு இடது பக்கம் இருக்கிற நம்பரை ஈக்குவல் டுக்கு வலது பக்கம் கொண்டுட்டு போனா இந்த மைனஸ் நம்பர் பிளஸ் நம்பரா மாறிடும். மைனஸ் 30 இங்க போனுச்சுன்னா என்ன 30 மாறிடும்னா பிளஸ் 30 மாறிடும். அப்ப எக்ஸ் ஓட மதிப்பு என்னன்னா 60 30 கூட்டணும். 60 30 கூட்டினா 90 ஆன்சர். ஓகேவா? இப்ப அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். -5 -100 கொடுத்திருக்காங்க. தெரியாத இடத்துல எக்ஸ் போட்டுக்கோ, இதே கணக்கு மாதிரி தான். இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -100, இங்க இருக்கிற -5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டுட்டு போறோம். இங்க இருந்து அப்படியே அந்த பக்கம் தூக்கிட்டு போறோம். எந்த தூக்கிட்டு போகும் பொழுது இந்த -5 என்ன 5 மாறிடும்னா +5 மாறிடும். ஓகே, இப்ப இது ரெண்டும் ஒரே குறியா இருந்ததுனால கூட்டி போட்டுட்டேன். இங்க ரெண்டு வெவ்வேறு குறி வந்துருச்சு பாருங்க. 100க்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, 5க்கு முன்னாடி பிளஸ் இருக்கு. வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கேன்னா 100ல் இருந்து 5 கழிக்கணும். 100ல் இருந்து 5 கழிச்சா என்ன வரும்? 95 வரும். கழிச்சு போட்டுட்டோம். அப்புறம் பெரிய நம்பரோட குறிய போடணும்னு சொன்னோம். இங்க இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்னா 100 தான் பெரிய நம்பர். 100க்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆன்சர். அப்ப எக்ஸோட ஆன்சர் என்னன்னா -95. நான் இங்க ஒண்ணு கிடைச்சது நம்ம ரெண்டு இங்க போட்டிருக்கேன் இல்லையா, நீ நோட்ல போடும் பொழுது வரிசையா கீழே கீழேதான் போடணும். இந்த மாதிரி எல்லாம் யாரும் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கணக்கு போடணும், அதுக்கு கீழே ரெண்டாவது கணக்கு, அதுக்கு கீழே மூணாவது கணக்கு, அதுக்கு கீழே நாலாவது கணக்குன்னு இப்படியே வரிசையா தான் போடணும். இந்த சைட் எல்லாம் யாரும் போட கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டுத்தையும் கூட்ட சொல்லிருக்காங்க அவ்வளவுதான். எதையும் எங்கேயும் கொண்டு போக வேண்டாம், அப்படியே கூட்டி போட்டா போதும். இப்ப கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரெண்டும் ஒரே குறியா இருக்கா வெவ்வேறு குறியா இருக்குதானா? ஒரே குறியா இருக்கு. 52க்கு முன்னாடி இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் கூட்ட வேண்டுமா? 52 52 கூட்டினா என்ன வரும்னு சொல்ல, 2 2 கூட்டினா 4, 5 5 கூட்டினா 10, 104. பெரிய நம்பர் குறி போடணும்னு சொன்னேன். இது ரெண்டுத்துல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால எந்த குறி வேணாலும் போட்டுக்கலாம். மைனஸ் ரெண்டும் ஒரே குறியா இருந்தா கூட்டிட்டு பெரிய நம்பரோட குறி போடணும். பெரிய நம்பர் இங்க ரெண்டுமே 52ங்கிறதுனால எந்த குறி வேணாலும் போட்டுக்கலாம். இங்கேயும் மைனஸ் தான் இருக்கு, இங்கேயும் மைனஸ் தான் இருக்கு, அதனால மைனஸ். இப்ப அடுத்தது நாலாவது கணக்கு பாரு. இங்க இருந்து இங்க கொண்டுட்டு போகணும். எக்ஸோட மதிப்பு வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கிற 0 அப்படியே இருக்கும். ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்கிற -22 அந்த சைடு கொண்டுட்டு போகணும். -22 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்பொழுது அது +22 மாறிடும். 0 எதை கூட்டினாலும் அதே நம்பர் தான், ஏன்னா 0 வந்து கூட்டல் சமணி. கூட்டல் சமணிங்கிறதுனால 0 எதை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும். அதே நம்பர் என்னன்னா 22. இப்ப 4th க்வெஸ்சனோட ஆன்சர் 22. புரிஞ்சுச்சா? அடுத்தது 5th கணக்கு. -70 = 70 கேட்டிருக்காங்க. இங்க கோடிட்ட இடத்து நிரப்ப சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்னன்னு வச்சுக்கணும்னா எக்ஸ் வச்சுக்கணும். இப்ப எக்ஸோட மதிப்பு வேணும்னா ஈக்குவல் டு இங்க இருக்கிற 70 அப்படியே இருக்கும், இங்க இருக்கிற -70 அந்த சைடு கொண்டுட்டு போகணும். -70 அந்த சைடு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனுச்சுன்னா -70 +70 மாறிடும். +70 மாறிடுச்சுன்னா இப்ப அது ரெண்டுத்தையும் கூட்டணும். 0 0 கூட்டினா 0, ரெண்டு ஒரே குறியா இருக்கிறதுனால கூட்டுறோம், சாதாரண கூட்டல் தான். 7 7 கூட்டினா 14. அப்ப எக்ஸோட மதிப்பு என்னன்னா 140 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்ப அடுத்தது 6th நமக்கு பாரு. இப்ப கோடிட்ட இடத்துல இந்த டேஷ்ல என்ன வரும் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க எக்ஸ் வச்சுக்கோ. இப்ப இங்கெல்லாம் ஒரு நம்பர் இருந்ததுனால ஒரு நம்பரை மட்டும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டோம். இங்க ரெண்டு நம்பர் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு நம்பரையும் முதல்ல கூட்டிப்போம். 20 80 முதல்ல கூட்டணும், ஏன்னா பிளஸ் கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுமே பிளஸ் குறியா இருக்கிறதுனால கூட்டணும். 0 0 கூட்டினா 0, 8 2 கூட்டினா 10, +x = 0. நமக்கு வேண்டியது எக்ஸ் தானே. அப்ப இங்க இருக்கிற 100 அந்த சைடு கொண்டுட்டு போனாதான் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கிடைக்கும். இந்த 100 அந்த சைடு கொண்டுட்டு போகணும்னா இது பிளஸ், பெரிய நம்பருக்கு முன்னாடி பிளஸ் குறி இருக்கிறதுனால +100. இந்த +100 அந்த பக்கம் போனுச்சுன்னா -100. இந்த 100க்கு முன்னாடி உள்ள குறி தான் 100 குறி, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். 100க்கு பின்னாடி உள்ள குறியை பார்க்க கூடாது. 100க்கு முன்னாடி என்ன குறி இருக்குதோ அதுதான் 100 குறி. அந்த 100 குறி வந்து பிளஸ்ஸா இருக்கிறது இந்த சைடு போனுச்சுன்னா மைனஸா மாறிடும். இப்ப 0 எதை கூட்டினாலும் அதே நம்பர் தான். அப்ப 100க்கு முன்னாடி மைனஸ் குறி இருக்கிறதுனால இது ரெண்டுத்துல பெரிய நம்பர் 100க்கு முன்னாடி மைனஸ் குறி இருக்கிறதுனால -100 ஆன்சர். இப்ப எக்ஸோட மதிப்பு -100. ஓகே, அடுத்தது இருக்கிற 7th கணக்கு 8th கணக்கு நீ ஹோம்ஒர்க்கா போட்டணும்.
அடுத்தது ஒன்பதாவது கணக்கு பாரு. ஒன்பதாவது கணக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே கூட்டல் பண்புகள் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு பண்பு தான் இங்க இருக்கு. என்ன பண்புனா, இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் பிராக்கெட் போட்டிருக்காங்க, இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து போட்டிருக்காங்க, இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்படின்னா இது என்ன பண்புனா, சேர்ப்பு பண்பு. மூணு நம்பர் வந்துருச்சுனாலே அது சேர்ப்பு பண்பு தான். ஒன்னு ரெண்டு மூணு, மூணு நம்பர்ல முதல் ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க, கடைசி ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால சேர்ப்பு பண்பு. கூட்டலுக்கு சேர்ப்பு பண்பு உண்டுன்னு நம்ம ஆரம்பத்திலே பாத்துட்டோம், அதனால அப்படியே போட வேண்டியதுதான். இப்ப இங்க எந்த நம்பரை சேர்த்து போட்டிருக்காங்கன்னா, மைனஸ் பன்னெண்டு மைனஸ் எழுபத்தி ஏழையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்ப தனியா இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னா, இந்த நம்பர் மைனஸ் மூணு. அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. கூட்டலுக்கு சேர்ப்பு பண்பு உண்டு, எனவே இங்க இருக்கிற மைனஸ் மூணு அப்படியே இங்க போட்டுருங்க. மைனஸ் மூணையும் பன்னெண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க, எழுபத்தி ஏழு தனியா போட்டிருக்காங்க. இங்க மைனஸ் மூணு தனியா போட்டுட்டு மைனஸ் பன்னெண்டையும் மைனஸ் எழுபத்தி ஏழையும் சேர்த்து போட்டிருக்காங்க சேர்ப்பு பண்பு. புரிஞ்சுச்சா? அடுத்தது பத்தாவது கணக்கும் சேர்ப்பு பண்பு தான். என்ன பிராக்கெட் கொடுத்திருக்காங்க, இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து போட்டிருக்காங்க, இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து பிராக்கெட் குள்ள போட்டிருக்கிறதுனால சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பின்படி இங்க உள்ள நம்பர் அப்படியே இந்த இடத்துல வந்துடும், மைனஸ் நாற்பத்தி ரெண்டு. இப்ப இங்க டேஷ் போட்டிருக்காங்களா, இங்க என்ன நம்பர் வரும்னா பதினஞ்சு. இங்க டேஷ் போட்டிருக்காங்களா, இங்க உள்ள நம்பர் அப்படியே வந்துடும், மைனஸ் இருபத்தி மூணு. இப்ப மைனஸ் நாற்பத்தி ரெண்டு தனியா இருக்கு, பதினஞ்சும் மைனஸ் இருபத்தி மூணு சேர்ந்துருக்கு. இங்க மைனஸ் நாற்பத்தி ரெண்டும் பதினஞ்சும் சேர்ந்து இருக்கு, மைனஸ் இருபத்தி மூணு தனியா இருக்கு. நமக்கு கூட்டலில் சேர்ப்பு பண்பு உண்டுங்கிறத ஆரம்பத்திலே பாத்துட்டதுனால இந்த டேஷ்ல என்னென்ன நம்பர் வரும் இந்த கணக்கை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிட்டா அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப அடுத்ததான் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சரியா தவறா என்ன கூறுன்னு கொடுத்திருக்காங்க. இங்க கீழே கொடுத்திருக்கிற மூணு கொஸ்டினும் சரியா தவறான்னு கண்டுபிடிக்க போறோம். நான் ஃபர்ஸ்டே கூட்டல் பண்புகள் சொன்னேன் இல்லையா, இந்த கூட்டல் எதிர்மறை என்ன சொன்னேன்னா, மைனஸ் முப்பத்தி ரெண்டின் கூட்டல் எதிர்மறை பிளஸ் முப்பத்தி ரெண்டு, பிளஸ் முப்பத்தி ரெண்டின் கூட்டல் எதிர்மறை மைனஸ் முப்பத்தி ரெண்டு. ஆனா இவங்க கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மைனஸ் முப்பத்தி ரெண்டின் கூட்டல் எதிர்மறை மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னே கொடுத்திருக்காங்க. அதனால இது தவறு, தவறுன்னு போட்டுட்டு கீழே விடை எழுதிக்கோ, விடைன்னு போட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டின் கூட்டல் எதிர்மறை என்ன அந்த இடத்துல இருக்கணும்னா பிளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கணும். பிளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு இருந்துச்சுன்னா அது சரியான விடை. அந்த இடத்துல மைனஸ் முப்பத்தி ரெண்டுனே கொடுத்திருக்கிறதுனால அது தவறான விடை. மைனஸ் முப்பத்தி ரெண்டு, மைனஸ் முப்பத்தி ரெண்டின் கூட்டல் எதிர்மறை பிளஸ் முப்பத்தி ரெண்டு. ஓகே, அடுத்தது இங்க பாக்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மைனஸ் தொண்ணூறையும் மைனஸ் முப்பதையும் கூட்டினா அறுபது கிடைக்கும் கொடுத்திருக்காங்க. சரியா தவறான்னு போட்டு பாப்போம். விடையினு இங்க போட்டுக்கோ. இப்ப மைனஸ் தொண்ணூறையும் மைனஸ் முப்பதையும் கூட்ட போறோம். கூட்டல்னா ரெண்டும் ஒரே குறியாக இருந்தா கூட்ட வேண்டும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இங்க பாரு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, ரெண்டும் ஒரே குறியா இருக்கு. ஒரே குறியா இருந்துச்சுன்னா கூட்டணும். தொண்ணூறையும் முப்பதையும் கூட்டுவோம், ஜீரோவையும் ஜீரோவையும் கூட்டினா ஜீரோ, ஒன்பதையும் மூணையும் கூட்டினா பத்து, பதினொன்னு பன்னெண்டு, நூத்தி இருபது. கூட்டிட்டு பெரிய நம்பரோட குறி போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. தொண்ணூறுலயும் முப்பதுலயும் எது பெரிய நம்பர்னா, தொண்ணூறு தான் பெரிய நம்பர். பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் நூத்தி இருபது, மைனஸ் நூத்தி இருபது. ஆனா அவங்க ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க, பிளஸ் அறுபதுன்னு கொடுத்திருக்கிறதுனால இந்த விடை தவறு. மைனஸ் நூத்தி இருபதுன்னு கொடுத்திருந்துச்சுன்னா கொடுத்திருந்தாங்கன்னா தான் சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன் அதே மாதிரியே பாத்துக்கோ. மைனஸ் நூத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் இருபத்தி அஞ்சு ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டும் வெவ்வேறு குறியா இருக்கு. வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி அஞ்ச கழிக்கணும். டிஜிட் ஸ்தானம் போடும் பொழுது கரெக்டா போட்டுக்கோங்க. கடைசியில இருந்து அஞ்சுக்கு நேரம் அஞ்சு, ரெண்டுக்கு நேரம் ரெண்டு போட்டு கழிக்கணும். அஞ்சுல அஞ்சு போயிடுச்சுன்னா ஜீரோ, ரெண்டுல ரெண்டு போயிடுச்சுன்னா ஜீரோ ஒன்னு, நூறு விடை போட்டுட்டு இது ரெண்டுல எது பெரிய நம்பர்னு பாக்கணும். நூத்தி இருபத்தி அஞ்சு தான் பெரிய நம்பர். நூத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி என்ன குறி இருக்கு, மைனஸ் குறி இருக்கு. அப்படின்னா விடைக்கு முன்னாடி நீ மைனஸ் குறி போடணும். இந்த ஆன்சர் தானே அவங்களே கொடுத்திருக்கிறாங்க, அப்ப அவங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் சரி. மைனஸ் நூறு தவிர வேற நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா தவறுன்னு போட்டுருங்க. ஓகே, புரிஞ்சுச்சா?